ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஸ்டேஜ் பிளே பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப இயல்பா இருந்தது, ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. நம்ம பக்கத்துல வரத்துக்கு பாத்தோம்னா அவன் மூணு தடவை பேசாம எதுவுமே புரியாது, ஆனா அவனே கை தட்டி பாத்து Black Sheep's நவயுக ரத்த கண்ணீர் 26வது முறையாக வருகின்ற ஏப்ரல் 17ஆம் தேதி மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப்பில் நடக்க இருக்கிறது. உங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணணும்னா புக் மை ஷோ வெப்சைட் ஆர் ஆப்ல போய் புக் பண்ணலாம், இல்ல மேல தெரியுற புக் யூ டிக்கெட்ஸ் டேப் பண்ணியும் புக் பண்ணலாம். பிளாக் ஷீப் கோ வீரர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபிட் ஃபார்முலா நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து நம்ம ஷோ பார்த்துட்டு அதில் கமெண்ட் நிறைய பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட்ல டாப் கமெண்டோட ஆன்சர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வெயிட் கெயினுக்கு ஒரு ப்ராப்பரான டைம் இந்த டைமில் தான் போகணும் அந்த டைமில் தான் போகணுன்றதெல்லாம் கிடையாது. நம்ம எந்த டைம் வேணால் ஒர்க் அவுட் பண்ணலாம், பட் நைட் ஒர்க் அவுட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிங்கன்னா நல்லது. ஸோ ஏர்லி மார்னிங் ஒர்க் அவுட் பிளான் பண்ணிங்கன்னா உங்களோட டேவே ஆக்டிவாக இருக்கும், சேம் டைம் உங்களோட டயட் வந்து நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். ஸோ அதனால் இந்த டைம் தான் ஒர்க் அவுட் பண்ணணும், அந்த டைம் ஒர்க் அவுட் பண்ணால் தான் வெயிட் கெயின் ஆகும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நம்ம டயட்டை மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பரான ஒர்க் அவுட் ரூட்டீன் ஃபாலோ பண்ணால் ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏர்லி மார்னிங் நம்ம ஒரு ஒர்க் அவுட் ஒரு 6 to 7 பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் மீல், லஞ்சு, டின்னரு, இதுக்கு நடுவில் ஸ்நாக்ஸ் மீல், இது எல்லாமே ப்ராப்பராக உங்களால் கொண்டு போக முடியும். சடனாக வந்து நீங்கள் நைட் ஒர்க் அவுட் பிளான் பண்ணுறீங்க இல்லை ஆஃப்டர்நூன் ஒர்க் அவுட் பிளான் பண்ணிங்கன்னா உங்கள் டயட் வந்து கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகும். ஸோ அதனால் மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறது பெஸ்ட் ஃபார் வெயிட் கெயின் ஆர் வெயிட் லாஸ். ஸோ இப்போ ஆஸ் அ பிகினராக நம்ம வந்து ஜிம்குள்ளே போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம நேச்சுரலாக வந்து நம்ம இன்டேக் எடுக்க ஆரம்பிக்கணும். நேச்சுரல் ப்ரோட்டீன் சோர்ஸ் எது இதில் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம் நேச்சுரல் ப்ரோட்டீன்ஸ் பற்றி, நீங்கள் அந்த எபிசோட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபுட்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம கோலுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக எடுத்து நம்ம ஒரு 6 months ட்ரைனிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைனிங்கில் நேச்சுரலாக நம்ம மசில் வந்து க்ரோ பண்ணுறோம் இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறோம் இது எல்லாமே நம்ம நேச்சுரலாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேவ் ப்ரோட்டீன் எடுத்திங்கன்னா உங்கள் பாடி ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஸ்டார்டிங்கே போய்ட்டு நீங்கள் வேவ் ப்ரோட்டீன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேவ் ப்ரோட்டீன் எவ்வளோ எடுக்கணும்னு காஸ்டியூம் பண்ண தெரியாது, உங்கள் பாடி வந்து சடனாக அதை ஏற்றுக்காது. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்டமக் ப்ராப்ளம் வரும், சில பேருக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வரும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ பயந்துட்டே வந்து வேவ் ப்ரோட்டீன் எடுப்பாங்க. ஸோ க்ரியேட்டின் லெவல் அதிகமாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் நேச்சுரல் சோர்ஸ் நம்ம நேச்சுரலாக வந்து எக்கு, சிக்கன், ஃபிஷ், பீஃப் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் விஜிடபிள்ஸ் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நேச்சுரலாக ஒரு 6 to 7 months ப்ராப்பராக பண்ணி நம்ம பாடி வந்து நேச்சுரலாக எவ்வளோ கெயின் ஆகிருக்கு, நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி நீங்கள் உங்கள் பாடி அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வே ப்ரோட்டீன் கிட்ட போகணும். ஸோ இப்போ மசில் கெயின் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டயட் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ 3000 to 4000 கேலரிஸ் வந்து உங்கள் ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி ஃபஸ்ட்டு டயட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வெயிட் ட்ரைனிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி மண்டே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மசில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஒரு மசில் வந்து டெய்லி நீங்கள் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட்டு ரெக்கவரி ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 days அது கம்பல்சரி விடணும். ஸோ இன்றைக்கி மண்டே நீங்கள் செஸ்ட் ஒர்க் அவுட் வந்து ஒரு 20 kg நீங்கள் லிஃப்ட் பண்ணியிருப்பீங்க, பட் அதுக்கப்புறம் 1 week கழித்து அடுத்த மண்டே நீங்கள் போகும்போது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 kg நீங்கள் அதிகமாக லிஃப்ட் பண்ணிருக்கணும். ஸோ இந்த மாதிரி செஸ்ட்டு, பைசப்ஸ், லேட்டு, ஸ்குவாட் எல்லாத்துக்குமே வந்து 1 kg ஆட் பண்ணி நீங்கள் ஒரு வாரமும் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் உங்களோட பாடியை. ஸோ ட்ரைனிங்க்கு ரெப்பு பார்த்தீங்கன்னா வெயிட் கெயினுக்கு வந்து நம்மளோட பவரு, நம்மளோட மசில் மாஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா ரெப்டேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும், வெயிட் வந்து நீங்கள் அதிகமாக போட்டு புஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ரெப்டேஷன் எந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12-10-8 அப்படி பண்ணலாம், இல்லைனா 8-10-6 பண்ணலாம். ஸோ இந்த ரெப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட லோடு வந்து நீங்கள் அதிகமாகணும். ஸோ வாரம் உங்களோட லோடு வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ 4 weeks பார்த்தீங்கன்னா நீங்கள் லோடு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும்போது உங்களோட பாடி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும், ப்ராப்பரான டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஸோ முக்கியம் வெயிட் ட்ரைனிங்க்கு உங்களோட டயட், அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட்டை வந்து நல்லா லோட் பண்ணணும், வாரம் வந்து நீங்கள் வெயிட்டை லோட் பண்ணணும், உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிறதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்கன்னா நம்ம கேலரி டிஃபிஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஒயிட் பிரெட் எடுக்கலாம், ஒயிட் ரைஸ் எடுக்கலாம், அது தப்பு கிடையாது. பட் என்ன குவான்டிட்டி எடுக்கிறோம், நம்ம பாடிக்கு வந்து டெய்லி எவ்வளோ காப்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோன்றது கண்டிப்பாக நீங்கள் முதலே வந்து உங்கள் டயடிஷனாக ட்ரெயினர் உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுபடி நீங்கள் கண்டிப்பாக ஒயிட் ரைஸ் எடுக்கலாம், ஒயிட் ப்ரெட் எடுக்கலாம். ஆனால் அதே அளவுக்கு மீறி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹை கலரி ஆகி ஃபேட் வந்து உங்களுக்கு பேர்ன் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஒர்க் அவுட் யார் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அத்லெட் எடுக்கலாம், ஸோ ஒரு பாடி பில்டர் எடுக்கலாம், ஸோ ஒரு பிளேயர் எடுக்கலாம், ரன்னர் எடுக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே எடுக்கலாம். ஸோ நம்ம வந்து பேசிக்காக ஜிம்குள்ளே போகிறோம், நமக்கு வந்து எனர்ஜியே இல்லை, ஃப்ரீ ஒர்க் அவுட் எடுத்தால் தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோன்னா அது தப்பான கான்செப்ட். ஃபஸ்ட்டு நேச்சுரல் ஃப்ரீ ஒர்க் அவுட் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பனானா எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம், காஃபி குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம், ஸ்வீட் போட்டுட்டு ஒரு 60 minutes முன்னாடி நீங்கள் எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம், ஏன் ஒயிட் ரைஸ் எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ நேச்சுரல் சோர்ஸில் ஃபஸ்ட் நம்ம ட்ரை பண்ணோம். ஃப்ரீ ஒர்க் அவுட் வந்து நீங்கள் கொஞ்ச நாள் ட்ரெயின் பண்ணி உங்களோட பாடி வந்து உங்களுக்கு கரெக்டாக அடாப்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஒர்க் அவுட் நம்ம ஹெவியாக பண்ண போகிறோம், ஸோ நம்ம வந்து ஒரு காம்படிஷன் ரெடி ஆக போகிறோம்னா கண்டிப்பாக நம்ம ஃப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கலாம். அதே மாதிரி டயபிட்டிஸ் ஃப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் சில ஸ்டமக் இஷ்யூ இருக்கவங்களும் எடுக்கக்கூடாது, ஹார்ட் பேஷண்ட் ஃப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கக்கூடாது. ஸோ யார் யாரெல்லாம் எடுக்கலான்றது முதலே சொன்னேன், புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஜிம் போகிறோம்,
கண்டிப்பாக ஒரு ட்ரைனரோட கைடன்ஸ் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஜிம்மை பற்றி தெரியாதவங்க, ஜிம்மை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதவங்களுக்கு ஒரு ட்ரைனர் வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்டார்டிங் பீரியட்லையாவது ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச்சாக சொல்லி தருவாங்க, கார்டியோ எவ்வளோ நேரம் பண்ணணும்னு சொல்லி தருவாங்க, வெயிட் ட்ரைனிங் ஃபார்ம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நீங்கள் ஜீரோவாக போயிட்டு நெட்டில் ஒர்க் அவுட் படிச்சுட்டு பண்ணுறது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வராது. கண்டிப்பாக நம்ம ஜீரோவாக இருந்தோம்னா ட்ரைனர் கண்டிப்பாக தேவை. ஒர்க் அவுட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு ரொம்ப வருஷமாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரைனரோட கைடன்ஸ் தேவைப்படாது. ஏன்னா அவங்களுக்கே வந்து ஒர்க் அவுட் நாலேஜ் இருக்கும். இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரைனர் வச்சு ஒரு 3 மாதம் பண்ணோம், அவர்கிட்டருந்து நிறைய நாலேஜ் கற்றுக்கிட்டோம், இப்போ நம்மளால் நம்மளை பண்ண முடியும், நம்மளால் நம்மளை புஷ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண முடியும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஜிம்முக்கு ஜீரோவாக போகிறவங்க, பிகேனர்ஸ் அது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ட்ரைனர் கண்டிப்பாக தேவை. வாரத்துக்கு வந்து நம்ம ஒரு பிகேனராக வெயிட் கெயின் பண்ண ஜிம்குள்ளே போகிறோம்னா கண்டிப்பாக வாரத்துக்கு 1 நாள் நம்ம வந்து செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணலாம். சில அத்லெட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் பண்ணுவாங்க. ஸோ மசில் குரூப்பை 2 நாள் நம்ம டார்கெட் பண்ணோம்னா ஈஸியாக மசில் வந்து க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி டயட் ஃபோக்கஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வாரத்துக்கு 2 நாள் நம்ம வந்து செஸ்ட் மசில் ஆக்டிவ் பண்ணலாம். ஸோ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எதனால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து லஞ்ச் போவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு வந்து வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம் பிசிஓடி, டைராய்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் விட்டுட்டு ஸோ டயட் வந்து வெஜிடபிள் பேஸில் வந்து டிசைன் பண்ணி கொடுத்தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேம் டைம் நம்மளோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம ஒர்க் அவுட் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். சேம் டைம் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கே வந்து வருஷக்கணக்காக இருந்தோன்னா ரிசல்ட் வராது. ஒரு 2-3 மந்த் இருந்துட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் டயட்குள்ளே போனால் நமக்கு வந்து நம்ம பாடி வந்து சேஞ்ச் ஆகும். இருக்கிறது தப்பு இல்லை, பட் குறிப்பிட்ட டைம் தான் நம்ம இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து இருக்க முடியும். ஒரே நாளில் 2 டைம் ஒர்க் அவுட் பண்ணுறது தப்பு இல்லை. அது யார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காம்படிஷன் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஃபுட்டு டயட்டு ஒர்க் அவுட்டு இதே பேஸில் இருக்கிறதால அவங்க வந்து பண்ணலாம். ஸோ ஆஸ் அ நம்ம வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் காலையில் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறோம் இல்லை மீடியாவில் ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம அந்த ஒர்க் ஷெடியூலே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம போய் ஒர்க் அவுட் பண்ணோன்னா நைட்டு ஒர்க் அவுட் பண்ணதுக்கே நம்ம பாடி வந்து சோராக இருக்கும். காலையில் போய்ட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம பாடி வந்து அதை எடுத்துக்காது, அதனால் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பார்க்குறோம். அந்த ஒர்க் பேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃபீஸ் டைம் படி காலையில் கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்போம், லஞ்சோ கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்போம். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு உடனே ஒர்க் அவுட் முடிச்சுட்டு போயிட்டு நம்ம தூங்குற பெட் டைமிங்கே பார்த்திங்கன்னா ஒரு 12-1 ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 4 ஹவர்ஸ் தூங்கியிருப்பீங்க. திருப்பி நம்ம காலையில் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா நம்ம பாடி கண்டிப்பாக அதை ஏற்றுக்காது. ஏன்னா நம்ம மசில் வந்து ரெக்கவரி ஆகாது, நம்ம பாடி ஃபுல்லாக சோராக இருக்கும். நார்மல் ஒரு பர்சன் வந்து கண்டிப்பாக 2 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது. ஒரு டைம் பண்ணாங்கன்னா அடுத்த நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் ஒர்க் அவுட் போகிறது அவங்களுக்கு ரொம்ப சேஃப். நானே இப்போ 1 மாதம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். சடனாக பார்த்திங்கன்னா நான் ட்ராவல் பண்ணுற ஒரு 15-20 டேஸ் ட்ராவல் பண்ணுறேன்னா ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒர்க் அவுட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் பவராக இருக்கட்டும் எல்லாமே கம்மியாயிருக்கும். ஏன்னா நம்ம வேறு ஊர் போயிருப்பேன், அங்கே என்னால் ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ண முடியாது, டயட் ஃபாலோ பண்ண முடியாது, நான் சாப்பிட்ருக்க மாட்டேன், என்னோடய பாடி ஷேப்பும் வந்து மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் நானும் ஒரு பிகினர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் அவுட் கொண்டு போக முடியும். ஸோ நானும் வந்து பிகினர் ஸ்டேஜில் தான் இருப்பேன். ஸோ பிகினராக என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு மசில் மெமரி இருக்கிறதால நான் சீக்கிரமாக பழைய மாதிரி ஷேஃப்க்கு வந்துடுவேன். ஸோ மசில் மெமரி சில பேருக்கு வந்து இருக்காது, சில பேர் வந்து பிகினராக இருப்பாங்க, ஸ்டார்டிங் அப்போ தான் ஜிம் போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ஜிம் போயிட்டு விட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களோட ஷேப் மாறும், திருப்பியும் அவங்க பேசிக் ஸ்டேஜ்லேருந்து தான் கொண்டு வர முடியும். ஸோ அதனால் ஃபீல் பண்ணாமல் நம்மளோட ஒர்க் அவுட் ருட்டீனை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட் வரும். இப்போ நம்ம வந்து ஜிம் போகிறோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து 8 ஹவர்ஸ் ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியம். பட் ஆனால் நம்மளால் 8 ஹவர்ஸ் கண்டிப்பாக தூங்க முடியாது. இப்போ இருக்க இந்த மாடர்ன் சிட்டி வேர்ல்டில் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம், லேப்டாப் யூஸ் பண்ணுறோம், நம்மளோட ஒர்க்கே பார்த்திங்கன்னா ஐடியில் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து மீடியா ஒர்க் இருந்தாலும் இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஃபோனு ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் 24 ஹவர்ஸுமே நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கிற நிலைமையாக ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த டைமில் நமக்கு டைம் வந்து கரெக்டாக நம்ம தூங்கணும், மசில் வந்து க்ரோ பண்ண போகிறோம், ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில வர போகிறோன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் 6-7 ஹவர்ஸ் கண்டிப்பாக தூக்கம் வேணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ஆஃப்டர்நூன் டைமில் வந்து தூக்கம் வரும். அந்த டைமில் தூங்கினா வெயிட் கெயின் ஆகிடுமோ, ஐயோ நான் பெருசாகிடும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் அலாரம் வச்சுட்டு தூங்கி எழுந்திங்கன்னா ஒரு சின்ன நாப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க, ஈவினிங் ஃபுல்லாக நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ நைட்டு ஒரு 10:30-11 மேக்ஸிமம் 10:00 நீங்கள் தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டாமினா பவர் எல்லாமே வந்து கிடைக்கும். சேம் டைம் மசில் க்ரோத் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்கன்னா ஈஸியாக உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸ்லீப்பிங் சைக்கிள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்மளோட வெயிட் லாஸ் வெயிட் கெயின் ப்ராசஸை விட நம்மளோட ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல், நம்மளோட ஆர்கன்ஸ்க்கும் முடிக்கு நெயிலுக்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்லீப்பிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போது நம்ம எபிசோடெலாம் பார்த்து நீங்கள் கமாண்ட் கேட்டிங்க, அந்த கமாண்டோட ஆன்சர்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோலேயே டவுட் இருக்கலாம், இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்த எபிசோடு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டவுட் இருக்கலாம். உங்களோட டவுட்டை நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ஒரு எபிசோடும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ கைஸ்.
யுவன் சங்கர் ராஜாவின் 25 வருட இசைப்பயணத்தை பிரம்மாண்டமாய் கொண்டாடும் பிளாக் ஷீப்ஸ் யுவன் 25 வருகின்ற மே 7 தேதி சென்னை நந்தனம் YMCA கிரவுண்டில் நடக்க இருக்கிறது. டிக்கெட்ஸ் அவைலபிள் அட் புக் மை ஷோ.